சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் வழியாக செல்லும் சாலையில் இரவு நேர வாகன போக்குவரத்திற்கு தடையால் பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், அங்கு கள நிலவரம் என்ன? சத்தியமங்கலம் வழியாக செல்லக்கூடிய கோவை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையானது நேற்று முதல் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை அமலுக்கு வந்திருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சாலையில் இரவு நேர போக்குவரத்தை தடை செய்து ஏற்கனவே 2019 மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்துமாறு உத்தரவிட்டதன் பேரில் இந்த தடை உத்தரவானது அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த சாலையில் செல்லக்கூடிய இரவு நேரங்களில் செல்லக்கூடிய வாகனங்களால் 155 வனவிலங்குகள் உயிரிழந்திருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்து நேற்று முதல் மாலை 6 மணி முதல் கனரக வாகனங்களும் நேற்று இரவு 9 மணி முதல் மற்ற அனைத்து வாகனங்களும் இரவு முழுவதுமாக நிறுத்தப்பட்டன. இதனால் இந்த பன்னாரி சோதனை சாவடியில் ஒரு கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது காலை 6 மணிக்கு பிறகாகத்தான் தற்பொழுது இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் பன்னாரி சோதனை சாவடியிலும் அதே போன்று கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் காரப்பள்ளம் சோதனை சாவடியிலும் நேற்று இரவு முதல் நிறுத்தப்பட்டன. இந்த அதிக அளவிலான வாகனங்கள் சுமார் 5000 மேற்பட்ட வாகனங்கள் சென்று வரக்கூடிய இந்த சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நேற்று இரவு முதல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தற்பொழுது 6 மணிக்கு பிறகாக இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் நிற்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த சோதனை சாவடியை கடந்து செல்வதற்கு முற்படுவதால் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த மலைச்சாலையில் வாகனங்கள் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதிக்கக்கூடாது என விவசாயிகள் பொதுநல அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டங்களை அறிவித்திருந்தார்கள். நேற்றும் கூட 2000 மேற்பட்டோர் இந்த பகுதியில் திரண்டு வந்து ஒரு முற்றுகை போராட்டத்தையும் நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டத்தையும் இப்போ எதிர்ப்பையும் மீறித்தான் தற்பொழுது இந்த உத்தரவானது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அதே போன்று இந்த சாலையை கட்டணச்சாலையாக மாற்றலாம் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்ததன் பேரில் இந்த சாலை கட்டணச்சாலையாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் 100 ரூபாய் வரை இந்த கட்டணச்சாலையாக மாற்றப்பட்டு இந்த நுழைவு கட்டணம் என்பதும் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அதாவது இந்த கட்டணம் வசூலிப்பதற்கும் சற்று தாமதம் ஏற்படுவதன் காரணமாகவும் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டு வருகின்றது. இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் இருக்காங்க, கேட்கலாம். ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க, எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க? சாயங்காலம் 6 மணி வந்துருக்குதுங்க. 6 மணிக்கு நான் இங்கே இப்போ பொள்ளாச்சி போயிட்டு வந்துருக்கேன். இங்கே மைசூருக்கு போகணும். இப்போ நைட்டு ஃபுல்லாக எங்கே இங்கே தான் காத்திருந்தீங்களா, என்ன எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணுறீங்க? இங்கே தான் காத்திருந்தது, இங்கே தான் காத்திருது. சொல்லுங்கண்ணா. இவர்களைப் போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர்களும் இரவு முழுவதுமாக இந்த பகுதியில் காத்திருந்தார்கள். இந்த உத்தரவு நடைமுறைக்கு வருது என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த உத்தரவு தெரியாத ஒரு காரணத்தினால் கூட இந்த உத்தரவு உங்களுக்கு முதலே தெரியுமா? எப்போ வந்தீங்க, எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க, எங்கேருந்து எங்கே போகிறீங்க? நேற்று நைட் வந்தேங்க, மைசூர் போகிறேன். அப்போ சொன்னாங்க அந்த மாதிரி 6 மணிக்கு பிளாக் பண்ணுறேன்ட்டு. ஆனால் கன்ஃபார்ம் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பிளாக் பண்ணி விட்டாங்க. ஒன்றும் மாட்டக்கல, சோறு தண்ணி இல்லாமல் இங்கே காத்துட்டு இருக்க நிலமையாக இருக்கணும். ஆமாங்க, இது மைசூர் ஷோ போதுங்க. பிரச்சனை இல்லை, நைட்டில் போனால் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். டைமில் இப்போ வந்து போச்சுன்னா எதுக்காக வரவும் வருதுங்க. போய் ஜாமாச்சுன்னா ஒன்றும் பண்ண வேணாம், சோறு தண்ணி சுத்தமாக கிடைக்காது. அதுக்கு வந்து இது கவர்மெண்ட் தான் ஒரு முடிவு எடுத்து தரணும். இருக்குங்க, கண்டிப்பாக மேலே போனால் நெரிச்சல் வரும். இப்போ கீழே இறங்குற வண்டி இறங்குவான் இல்லையே, இப்போ நாங்களும் மேலே ஏறுறப்போ அவனும் வருவான் இல்லையே, அப்போ ரெண்டு பேரும் ஜாம் ஆகிக்கும் இல்லையே, அவனும் சோற்றுக்கு பசியே வருவான், நாங்களும் சோறு இல்லாமல் தானே போகிறோம். அதனால் அந்த கண்டிஷன் வருங்க. ஏற்கனவே இந்த வனச்சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் அந்த விபத்துகள் ஏற்படுவதும் தொடர்கதையாக அதிக அளவு நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஒரே நேரத்தில் கீழிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போன்று மேலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் ஒரே நேரத்தில் இந்த மலைச்சாலையை வனப்பகுதியை கடக்க முற்படுவதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தளர்வை சற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.